ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 53. இது வந்து 12th மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.3 கொஸ்டின் நம்பர் 1. Z1, Z2, Z3 கிவன். ஷோ தட் இந்த ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கு. யூ கன்சிடர் த ஃபர்ஸ்ட் ஒன், Z1 + Z2 + Z3. இதெல்லாம் நம்ம LHS மட்டும் எடுத்துக்கலாம். LHS எடுக்கிறப்ப இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, எப்போவுமே அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ Z1 + Z2, Z1 என்ன, 1 - 3i, தென் Z2 - 4i இல்லையா. அப்போ இது ரெண்டு எடுத்துருவோம், 1 - 7i. இப்போ இது கூட நம்ம எதை ஆட் பண்ணணும், Z3-ஐ ஆட் பண்ணணும். ஸோ தட் Z1 + Z2 + Z3 = 1 - 7i. இதோட ஆன்சர் வந்து 1 - 7i ப்ளஸ் Z3 என்ன, 5. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணினா 6 - 7i. ஸோ இது அப்படியே LHSோட ஆன்சர் அப்படியே வச்சுக்க. அடுத்தது வந்து யூ கன்சிடர் RHS. RHSல் Z1 + Z2 + Z3 இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ Z2 + Z3 = Z2 - 4i, தென் Z3 + 5. ஸோ 5 - 4i. இப்போ Z1 + Z2 + Z3 = Z1 என்ன, 1 - 3i ப்ளஸ் இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்குது 5 - 4i. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் 6 - 7i. ஸோ இது 2 வச்சுட்டு 1 = 2. ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஓவர். அடுத்தது செகண்ட் ஒன், மல்டிப்ளிகேஷன் Z1, Z2, Z3 = Z1, Z2, Z3 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ கன்சிடர் LHS இந்த Z1, Z2 ப்ராக்கெட் எடுக்கிறத எப்போவுமே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ப்ராக்கெட்டில் என்ன வருதோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றது எடுத்தோன்னா கண்டுபிடிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் ப்ராக்கெட், ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ Z1 என்ன, Z1 வந்து 1 - 3i, தென் Z2 - 4i. மல்டிப்ளை பண்ணோம்னா இதுவும் இதுவும் பண்ணணும், இதுவும் இதுவும் பண்ணணும். ஸோ -4i, -×-, இங்கே 12i×i2. ஸோ -4i, எப்போவுமே i2 ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், -1 இல்லையா. அப்போ இந்த இடத்துல +12 - 1, இங்கே -12. அடுத்தது Z1, Z2, தென் இங்கே Z3. Z1, Z2 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -4i - 12 × Z3. Z3 இஸ் வாட், இங்கே 5. அதே மாதிரி இந்த டேர்ம் உள்ளே கொண்டு போகும். ஸோ -20i, தென் -60. இது வந்து 1 மார்க் பண்ணிக்க. நவ் கன்சிடர் RHS. RHSல் இது இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ RHSல் Z1, Z2, Z3 இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வி டேக் எதை எடுத்துக்கலாம், ப்ராக்கெட்டில் இருக்கிறது Z2, Z3 = Z2 என்ன, Z2 - 4i, Z3 - 5 = -20i, தென் Z1, Z2, Z3 = -20i × Z1 ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா. Z1 என்ன, 1 - 3i × -20i. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணினா -20i - ×+ ஸோ 23 = 60i × i² = -20i
ஸோ ப்ளஸ் 60 ஐ ஸ்கொயர்டு என்ன மைனஸ் 1 ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 20 ஐ மைனஸ் 60 ஏதோ மிஸ்டேக் பண்ணிருந்தேன் ரெண்டு ஈக்குவலாக வரணும் இல்லையா ஓகே கரெக்ட் கரெக்ட் சாரி இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஈக்குவல் டு 2 தேர்ஃபோர் 1 ஈக்குவல் டு 2 நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஸோ நவ் க்வெஸ்சன் நம்பர் 2 Z1 Z2 Z3 கிவன் ஷோ தட் இது நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பங்கீட்டு விதி ஒவ்வொன்றையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து பங்கீட்டு விதியில் நம்ம LHSஓ RHSஓ ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் நவ் கன்சிடர் LHS LHSல் Z1 ப்ளஸ் Z2 இது இருக்கு இல்லையா இதில் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுக்கணும் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஸோ Z1 ப்ளஸ் Z2 ஈக்குவல் டு Z1 என்ன Z1 3 தென் Z2 7 ஐ ஸோ இது ஓவர் நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுக்கணும் நம்ம Z1 ப்ராக்கெட் Z1 ப்ளஸ் Z2 ஈக்குவல் டு Z1 இஸ் 3 இங்கே என்ன எழுதியிருக்கணும் நான் ஏதோ தப்பாக எழுதியிருக்கிறேன் இங்கே Z2 Z3 இங்கே Z2 இங்கே Z3 அப்போ இங்கேயும் என்ன எழுதணும் Z2 Z3 ஸோ Z2 Z3 Z2 என்ன Z2 7i ஸோ திஸ் ஒன் Z2 7i தென் Z3 5 ப்ளஸ் 4i ஸோ ரெண்டு ஆட் பண்ணினா 5 ப்ளஸ் 11i ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் Z1 வந்து 3 ப்ராக்கெட் 5 ப்ளஸ் 11i இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ஸோ 15 ப்ளஸ் 33i இதை அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்க அடுத்தது என்ன பண்ணணும் கன்சிடர் RHS RHSல் RHS என்ன RHS Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3 இந்த ரெண்டினுடைய ஆன்சர் வந்து அந்த LHSக்கு ஈக்குவலாக இருக்கணும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கலாம் Z1 Z2 எடுத்துக்கோ Z1 இஸ் வாட் Z1 இஸ் 3 Z2 7i ஸோ 3 இங்கே 7i மல்டிப்ளை பண்ணினா 21i நெக்ஸ்ட்டு வந்து எது எடுக்கலாம் Z3 ஈக்குவல் டு Z1 வந்து 3 தென் Z3 என்ன 5 ப்ளஸ் 4i ஸோ 5 ப்ளஸ் 4i இப்போ இது உள்ளே கொண்டு போனால் 15 ப்ளஸ் 12i இதை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் 15 ப்ளஸ் 12i ஸோ இப்போ இந்த ரெண்டும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் இல்லையா இது Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3 இதை ஆட் பண்ணோம்னா இது என்னது 21i இருக்கு இல்லையா ஸோ இந்த 21i ப்ளஸ் 15 ப்ளஸ் 12i ஸோ 21i 12i ஆட் பண்ணிக்க ஆட் பண்ணால் இங்கே ரியல் பார்ட் அப்படியே எழுதிக்க ஸோ தட் இங்கே 33 ஸோ 33i ஸோ இதை பாக்ஸ் போட்டுட்டு அப்போ இங்கே இது வந்து 1 இது 2 ஸோ ஃப்ரம் 1 & 2 ஸோ ஃப்ரம் 1 & 2 பங்கீட்டு விதி டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா ஹோல்ஸ் குட் அப்போ Z1 ப்ராக்கெட் சாரி Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த இது கரெக்டாக மாற்றிட்டேன் Z1 Z2 தென் Z2 Z3 இங்கே 2 இந்த இடத்துல 3 இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஸோ அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் Z1 ப்ளஸ் Z2 Z3 ஈக்குவல் டு Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 இதில் LHS கன்சிடர் பண்ணிவிட்டு Z1 Z2 ரெண்டே ஆட் பண்ணு Z1 வந்து 3 Z2 7i தென் Z1 ப்ளஸ் Z2 இங்கே ப்ராக்கெட்டில் Z3 ஈக்குவல் டு 3 ப்ளஸ்
7i. Z3 is 5 plus 4i. So 5 plus 4i. இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 5 3 15, இது இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தென் 5 into 35i. தென் நெக்ஸ்ட்டு கன்சிடர் திஸ், இங்கே 4i இல்லையா, தென் 4 3 12, ஸோ 12i into i, இங்கே i ஸ்கொயர், சாரி 12i. தென் அடுத்தது இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ 28i square, ஸோ ஈக்குவல் டு 15 plus, இதை ஆட் பண்ணினா 47i. இங்கே 28i square வந்து -1, அப்போ இது ரெண்டையும் அப்படியே மைனஸ் பண்ணு. ஸோ இங்கே 3 then 1, கிரேட்டர் நம்பர் சைன் வர்றப்போ -13 plus 47i, இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது என்ன எடுத்துக்கலாம், கன்சிடர் RHS. RHSல என்ன இருக்குது, Z1 plus Z3 then Z2 Z3. இதை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு டோட்டலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் Z1, Z3. ஸோ Z1, Z3 ஈக்குவல் டு Z1 என்ன, Z1 3, தென் Z3 5 plus 4i. ஸோ ஈக்குவல் டு 15 plus 12i. தென் நெக்ஸ்ட்டு Z2, Z3. அப்போ Z2 இஸ் 7i, Z3 5 plus 4i. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணினா 35i, தென் 28i square. I ஸ்கொயர் -1, ஸோ 35i -28. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ Z1, Z3 ப்ளஸ் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். Z1, Z3 ப்ளஸ் Z2, Z3. ஸோ 15 plus 12i, தென் இங்கே என்ன இருக்குது, 35i -28. ஸோ -13, தென் 47 இல்லையா, 47i. ஸோ இங்கேயும் அது இதாக இருக்குது, ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது. தேர்ஃபோர் இங்கே LHS ஈக்குவல் டு RHS. ஸோ அடுத்த க்வெஸ்சன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.